ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அனித் ஜிஎம்கே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்துட்டு நம்ம இப்போது லாஸ்ட் சண்டே வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போது இந்த எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நிறைய சேனல்ஸில் வந்துட்டு ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம டிஎன்பிஎஸ்சி பொது தமிழுக்கு மட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா, நிறைய பேத்துக்கு நோட்ஸ் வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோம். ஸோ அந்த நோட்ஸில் இருந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர் வந்துட்டு எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது போக அந்த நோட்ஸில் இல்லாத கொஸ்டின்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஷார்ட்டாக சொல்லலாம்னா, நம்ம நோட்ஸில் இருக்கக்கூடிய ப்ரூஃபும் நம்ம புக்கு ப்ரூஃபும் என்னென்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 100 கொஸ்டின்ஸ் வந்துட்டு பார்க்க போகிறோம். முடிஞ்சால் நான் ஒரே வீடியோவில் போடுறேன், இல்லைனா நான் வந்துட்டு பார்ட் பார்ட்டாக வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துட்றேன் எல்லா கொஸ்டினையும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். இது குரூப் 4 2024 நடந்த எக்ஸாம் தான், பார்ட் ஏ தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மரபு பிழைகளை நீக்கி எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்து இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர், கூரை வேந்தனர் அப்படிங்கிறது தான் இதுக்கு வந்துட்டு கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, நம்ம பார்ட் ஏ புக்கில் 62 பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கொடுத்துருப்போம். 62 15th point கூரை போட்டனர் அப்படிங்கிறதுக்கு கூரை வேந்தனர் அப்படிங்கிறது தான் என்னென்னா கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்ததாக கொஸ்டின் நம்பர் 2, பொருந்தாத சொல்லை கண்டறிக. இது வந்து நமக்கு இலக்கணத்தில் இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம புக்கு வாங்கினவங்கக்கிட்ட நான் நிறைய பேர்த்திட்ட சொல்லியிருப்பேன், நம்ம புக்கில் இலக்கணம் வந்துட்டு சிலபஸ் வைஸ் கொடுத்துருப்போம். அந்த பொருந்தாத சொல், பொருத்துக, இதுக்கெல்லாம் வந்துட்டு இலக்கணத்திலேருந்து கொஸ்டின் வருது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் பண்ணிவிட்டு சொல்லியிருந்தேன். இலக்கணமும் சைடில் பார்த்துக்கோங்க எக்ஸ்ட்ராவா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இது அந்த விதத்தில் இந்த கொஸ்டின் வந்து இலக்கணத்திலேருந்து கேட்டிருக்காங்க. செப்பல் ஓசை, துள்ளல் ஓசை, அகவல் ஓசை, நமக்கு வந்துட்டு ஓங்கல் ஓசை அப்படிங்கிற ஒரு ஓசை வந்துட்டு கிடையாது. ஸோ இதுதான் என்னன்னா பொருந்தாத சொல். ஓகேவா? ஆப்ஷன் டி தான் என்னன்னா இதுக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்ததாக எதிர்ச்சொல் அறிதல். எதிர்ச்சொல் அறிதல் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஊக்கம் அப்படிங்கிறது, அதாவது சோர்வு அப்படிங்கிறதுக்கான பொருள் தருக வந்துட்டு நமக்கு இருக்கும். ஆனால் எதிர்ச்சொல் அறிக அப்படிங்கிறது நம்மளுக்கு புக்கில் வந்துட்டு இல்லை. பட் வந்துட்டு நம்மளுக்கு எதிர்ச்சொல் அறிகளை கேட்டிருக்காங்க. ஊக்கம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்துட்டு சோர்வு அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்ததாக 4th, பிரித்து எழுதுக. பிரித்து எழுதுகளை பார்த்தீங்கன்னா நீளுழைப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் என்னென்னா நம்ம பார்ட் ஏயில் பார்த்தீங்கன்னா 50 நம்ம வந்துட்டு கொடுத்துருப்போம். ஸோ பேஜ் நம்பர் ஃபிஃப்டியில் 163 கொடுத்துருப்போம். நீள் உழைப்பு அப்படின்னா நீள் கூட்டல் உழைப்பு அப்படிங்கிறது தான் என்னென்னா கரெக்ட் ஆன்சர் வரும். ஸோ ஆப்ஷன் டி தான் என்னென்னா கரெக்ட் ஆன்சர். அடுத்ததாக கொஸ்டின் நம்பர் 5 என்ன கேட்டிருக்காங்கன்னா, கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி, இது வந்து நம்மளோட இதில் பார்ட் பியில் வந்துட்டு இருக்கும். ஸோ பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டின் பார்ட் பியில் 51 பக்கம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி, அருளப்பன் கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இதில் கிறிஸ்துவிற்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான், இவரை அருளப்பன் என்றும் கூறுவார். ஸோ யோவான் அப்படிங்கிறதும் அருளப்பன் அப்படிங்கிறவரும் ஒரே ஒருத்தர் தான். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அருளப்பனும் கொடுத்துருக்காங்க, யோவானும் கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில். அதனால் நம்மளுக்கு இந்த ரெண்டுமே கரெக்டு தான் வரும். ஸோ நீங்கள் இந்த ரெண்டில் எது போட்டிருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்து கரெக்டு தான். ஓகேவா? அடுத்ததாக 6th கொஸ்டின், தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த 6th கொஸ்டின் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன், ஸோ நம்ம புக்கில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூசையப்பர் அல்லது யோசோப்பு அப்படிங்கிற பாட்டுடை தலைவன். ஸோ நம்மளுக்கு இதில் வந்துட்டு ஒரே ஒன்று மிஸ் பண்ணிட்டோம், என்ன அப்படின்னா வலன் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்துட்டு நம்மளுக்கு ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. 10th standard நியூ புக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா வலன் அப்படிங்கிறது தான் என்னென்னா கரெக்ட் ஆன்சர். ஸோ நம்மகிட்ட நோட்ஸ் வாங்கினவங்க அதில் பக்கத்தில் வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க, வலன் அப்படிங்கிறதும் வரும். அடுத்ததாக 7th, 3900 காட்டும் போர்க்கல சிறப்புடைய நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 7th பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் பியிலருந்து தான் வந்திருக்கு நமக்கு. பார்ட் பியில் 3900 கேட்டிருக்காங்க. 57th பக்கம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் 13th பாயிண்டில் வந்துட்டு நம்ம கொடுத்துருப்போம். சோழ நாட்டை ஏற்கல சிறப்பாகவும் போர்க்கல சிறப்புமுடைய நாடாகவும். ஓகேவா? சோழ நாடு அப்படிங்கிறது ரெண்டுத்துக்கு சிறப்பு வாய்ந்தது, ஒன்று ஏற்கல சிறப்பு, இன்னொன்று போர்க்கல சிறப்பு. ஸோ அந்த விதத்தில் நம்மளுக்கு இங்கே போர்க்கள சிறப்புடைய நாடு கேட்டிருக்காங்க. அதனால் கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சோழ நாடு அப்படிங்கிறது தான்.
அடுத்ததா 8வது க்வெஸ்சன், நமக்கு பாடல் வரி கொடுத்து நமக்கு அதுக்கான ஆன்சர் வந்துட்டு கேட்டிருக்காங்க. இந்த 8வது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பார்ட் பியிலேருந்து தான் வந்திருக்கு. பார்ட் பியில் பல்லு இலக்கியம் பல்லுலேருந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம இதை வந்துட்டு நம்ம பாடல் கொடுக்கல, அந்த அந்த வரிகளை வந்துட்டு கொடுத்துருப்போம். உலத்தி பாட்டு எனவும் அழைக்கப்படும், தொல்காப்பியம் குறிப்பிடும், புலன் என்னும் இலக்கிய வகையை சாரும். ஸோ தொல்காப்பியம் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, தொல்காப்பியர் புலனென மொழி புணர்ந்தோரே அப்படின்னு சொல்லி தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம். ஸோ அந்த தொல்காப்பியர் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பல்லு வகை தான். அதனால் நமக்கு இங்கே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பல்லு தான் என்னென்னா கரெக்ட் ஆன்சர். அடுத்ததாக க்வெஸ்சன் நம்பர் 9, சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது எது, அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. க்வெஸ்சன் நம்பர் 9 நமக்கு பார்ட் பியிலிருந்து தான் வந்திருக்கு. பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா நமக்கு தூது, தூது தான் ஆன்சர். இதில் வந்து நம்ம கொடுத்துருப்போம் வாயில் இலக்கியம் மற்றும் சந்து இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா தூது. தூதில் ஒன்று தமிழ் விடு தூது, அதனால் நம்ம தமிழ் விடு தூதுன்னு போட்டிருப்போம். ஸோ தூது அப்படிங்கிறது தான் என்னென்னா இங்கே வந்துட்டு ஆன்சர். ஓகேவா? ஸோ தூது ஆப்ஷன் பி தான் என்னென்னா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்கள் 10வது கேள்வி, உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர். ஸோ இதுக்கு வந்துட்டு நிறைய பேர் கருத்து படம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பார்ட் சியில் வந்துட்டு நம்ம கொடுத்துருப்போம். பார்ட் சியில் பார்த்தீங்கன்னா பார்ட் சி வாங்க, பார்ட் சியில் 60வது பக்கத்தில் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ 147வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆவணப்படத்தை விவரணப்படம், தகவல் படம், செய்திப்படம், சாசனப்படம் என்ற பல பெயர்களால் இதனை அழைப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 145ல் நம்ம கொடுத்துருப்போம், உலகில் நடக்கும் நிகழ்வுகளை நடந்தது நடந்தவாறே சொல்கிறத நம்ம ஆவணம்னு சொல்கிறோம். ஸோ அதை தான் ஆவணப்படம். ஆவணப்படத்துக்கான இன்னொரு பெயர் தான் விவரணப்படம், தகவல் படம், செய்திப்படம், சாசனப்படம்னு வரும். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பல்வேறு நிகழ்வுகளை தான் கேட்டிருக்காங்களா. ஸோ செய்திப்படம் அப்படிங்கிறது தான் என்னென்னா கரெக்ட் ஆன்சர். 10வதுக்கு செய்திப்படம். 11வது பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்ட் சியில் இருந்து தான் வந்திருக்கு. பார்ட் சியில் 46வது பாயிண்டில் 46வது பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11வது பாயிண்ட்டாக வந்துட்டு கொடுத்துருப்போம், தமிழ் நவீன இலக்கியத்தை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுமை பித்தன் அவர்கள். ஓகேவா? இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா புதுமை பித்தன் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்ததாக 12வது கேள்வி, தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் யார்? ஓகேவா? ஸோ 12வது க்வெஸ்சனும் நமக்கு பார்ட் சியில் அதே கிட்ட தான். ஓகேவா? 45வது பக்கத்துலேருந்து கேட்டிருக்காங்க. 45ல் பார்த்தீங்கன்னா 45ல் பாயிண்ட் நம்பர் 53ல் இருக்கும், தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர், நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் நா முத்துசாமி அவர்கள். ஓகேவா? ஸோ நா முத்துசாமி அப்படிங்கிறது தான் இங்கே வந்துட்டு கரெக்ட் ஆன்சர். அடுத்து 13வது கேள்வி, காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் பார்ட் சி தான். பார்ட் சியில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 39. ஓகேவா? பேஜ் நம்பர் 39ல் வந்துட்டு கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா காந்தி படித்த நாடக நூல். ஓகேவா? அங்கே க்வெஸ்சன் என்ன, நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ காந்தி படித்த நாடக நூல் அப்படின்னா அது வந்துட்டு ஸ்ரவண பிதூர்த்தி தான். இந்த ஃபுல் பாயிண்ட் அதாவது இங்கே நம்மளுக்கு க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்களா பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல்னு. ஸோ அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 10th ஸ்டாண்டர்டில் ஓல்டு புக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? 10th ஸ்டாண்டர்டில் ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 181. ஓகேவா? பேஜ் 181ல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து அந்த தாய் தந்தை அதை கொடுக்காம நம்ம அவர் படித்த நாடக நூல் வந்துட்டு ஸ்ரவண பிதூர்த்தி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். பட் இது வந்து 10th ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய க்வெஸ்சன் தான். அடுத்ததா 14வது. ஸோ 14வது க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா பிறவினை சொற்களை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு பார்ட் ஏல வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா 14வது க்வெஸ்சன் பார்ட் ஏல 91வது பக்கம் வந்துருங்க. ஸோ 91வதுல நம்ம பிறவினை அப்படின்னா என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம். அவனை திருந்தச் செய்தான், மகனை நன்றாக படிக்க வைத்தார். இதில் வந்துட்டு விபி போன்ற விகுதிகளை கொண்டு முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்து சொல்லியிருக்கோம். ஸோ பிறவினை அப்படின்னா என்னென்னா ஒருத்தங்க இன்னொருத்தங்க ஒருத்தங்களை செய்ய வைக்கிறது தான். ஸோ இந்த இடத்துல வருவித்தான் அப்படிங்கிறதும் திருத்தினான், அந்த விபி வி அந்த ஓசையோடு வர்றது. ஸோ வருவித்தான் திருத்தினான் அப்படிங்கிறது தான்
வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ வரவித்தான் திருத்தினான், ஒருத்தர் இன்னொருத்தனை செய்கிறாங்க. ஓகேவா? ஒருத்தர் இன்னொருத்தனை இது பண்ணுறதுனால இதை வந்துட்டு நம்ம பிறவினையில் வந்துட்டு வரும். வருந்தினான் திருந்தினான் அப்படின்னா அது வந்து தன்வினையில் வரும். ஸோ இதுதான் என்னென்னா நமக்கு ஆன்சர் பிறவினை. ஓகேவா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 15 பின்வரும் தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 15வது பார்த்தீங்கன்னா பார்ட் 7 நம்மளுக்கு இதிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம பிறவி சாரி செய்வினை இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். பூங்குழலி யாழ் மீட்டினால் இதுக்கான ஆன்சர் வந்துட்டு நமக்கு செய்வினை தான். தச்சன் நாற்காலியை செய்தான். நம்ம அந்த வார்த்தையை நம்ம பிரித்து பார்க்கும்போது ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உருபு வந்துட்டு மறைஞ்சு வரும், அதாவது சேர்ந்து வரும். அது வந்து சில இடத்துல மறைஞ்சு வரும்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே என்ன ஐ மறைஞ்சு வருதுனா பூங்குழலி யாழை மீட்டினால் அந்த யாழை அப்படிங்கிற அந்த ஐ வேற்றுமை உருபு வந்துட்டு மறைஞ்சு வருது. அதனால நம்ம இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதை வந்துட்டு செய்வினை தொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு செய்வினை தொடர் தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்ததா 16வது, இது வந்துட்டு காமனா நம்ம வந்துட்டு எப்படி விடை கேச்சரினா தெரியல நம்ம கொடுத்துருக்கோம், இது வந்து காமனா நம்ம வந்துட்டு எழுதுறது தான். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கெஸ் படி எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது. ஸோ இதுதான் வரணும். எந்த முதலி வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்கு பொருட்களை கண்டுபிடிக்கிறதா அப்படிங்கிறது கேட்டால் ஆம் அப்படின்னு சொல்லி ஆன்சரில் வந்திருந்தால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு கரெக்டாக வரும். நம்மளுக்கு அப்படி இல்லாதனால நமக்கு இதுதான் வந்துட்டு மேக்ஸிமம் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம TNPSC அஃபிஷியலாக என்ன கொடுக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அடுத்ததா 17வது கொஸ்டின், 17 என்றால். ஓகேவா? 17 என்றால் 17வது கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பார்ட் பியிலேருந்து வருது. ஸோ பார்ட் பியில் நம்ம கொடுத்துருக்கோம், பார்ட் பியில் 3வது பேஜில் கூட நம்ம கொடுத்துருப்போம், நிறைய இடத்துல கொடுத்துருப்போம். இதை வந்துட்டு 17 அப்படின்னா நமக்கு 18. ஓகேவா? 11+6+1 18 அந்த மாதிரி கொடுத்துருப்போம். 17 கீழ்கணக்கு நூல்கள் 18 இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம இந்த 17 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகேவா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 18, இனியவை 40 பாடலின் ஆசிரியர் யார். ஸோ இதுவும் நம்மளுக்கு வந்துட்டு பார்ட் பியில் பேஜ் நம்பர் 7 கொடுத்துருப்போம். பேஜ் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா 1வது பாயிண்டாகவே இருக்கும், இனியவை 40 ஆசிரியர் யார் அப்படின்னா பூதஞ்சேந்தனார் அவர்கள். ஓகேவா? ஸோ பூதஞ்சேந்தனார் அப்படிங்கிறது தான் இங்கே கரெக்ட் ஆன்சர். அடுத்ததாக 19, பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும் இவ்வடியில் பூவையும் என்பது எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த 19வது கொஸ்டின் நமக்கு வந்துட்டு பார்ட் 7 வந்துட்டு இதுக்கான ஆன்சர் கொடுத்துருப்போம். ஸோ பார்ட் 7 6வது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா? ஸோ பார்ட் 7 6வது பக்கத்தில் இருக்கும். பூவை அப்படின்னா நாகனவாய் பறவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஓகேவா? பூவை அப்படின்னா நாகனவாய், இது வந்துட்டு வகுப்பு 9 பொருள் தறிகளில் வந்துட்டு இருக்குது. பூவை அப்படின்னா நாகனவாய் பறவை அப்படிங்கிறது தான் என்னென்னா கரெக்ட் ஆன்சர். அடுத்து 20வது, உத்தரகாண்டம் எழுதியவர் யார். ஸோ யுத்தகாண்டம் அதுக்கப்புறமா வந்துட்டு 7வது காண்டமாக அந்த உத்தரகாண்டம் அப்படிங்கிறத ஒட்டக்கூத்தர் வந்துட்டு எழுதியிருப்பார். இந்த கொஸ்டின் நம்ம புக்கில் வந்துட்டு கொடுக்கல மெட்டீரியலில், இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 12th அட்வான்ஸ் தமிழில் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? அதாவது சிறப்பு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும் 12ஆம் வகுப்பில், அந்த 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழில் வந்துட்டு இதை கொடுத்துருக்காங்க. கம்பராமாயணமில் கொடுத்துருக்குறாங்க, பேஜ் நம்பர் 27 இருக்குது. ஓகேவா? ஸோ பார்க்குறவங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஸ்டின் நம்பர் 21 பார்த்தீங்கன்னா, திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என கூறியவர் யார் அப்படிங்கிறது தான் கொஸ்டின் நம்பர் 21. நம்ம இதில் பார்ட் பியில் வந்துட்டு கொடுத்துருப்போம். பார்ட் பியில் 2வது பக்கத்திலே இருக்கும், திருக்குறள்லே இருக்கும். 2வது பக்கத்தில் 60வது பாயிண்ட்டாக வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம். என்னென்னா சோவியத் அறிஞர் தால்சுதாய் வழிகாட்டுதலின்படி திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் வந்துட்டு சொல்லியிருப்பார். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா காந்தியடிகள் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்ததா 22வது கேள்வி, தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. 22 நமக்கு பார்ட் சியில் வந்துட்டு இருக்குது. ஸோ பார்ட் சியில் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 18. ஓகேவா? பேஜ் நம்பர் 18 நம்ம கொடுத்துப்போம். 18. ஓகேவா? இது வந்துட்டு நம்ம சுரதாவுக்கு கீழே வரக்கூடிய டாபிக் தான். இதில் வந்துட்டு பாவேந்தர் விருது பெற்றுப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம். இவர் தான் என்னென்னா ஃபஸ்ட்டு பாவேந்தர் விருது வாங்கினவங்க. இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மற்ற யாருக்குமே வந்துட்டு பாவேந்தர் விருது வராது, ஓமை கவிஞர் சுரதாவுக்கு மட்டும்தான் என்னென்னா வரும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நமக்கு பாதியாக அதாவது பாவேந்தர் விருது வாங்கியிருக்காங்க, ஆனால் முதல் முதல்ல வாங்கினவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கல. ஸ்கூல் புக்லேயும் நான் ரெஃபர் பண்ணேன், அந்த மாதிரி இல்லை. நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்க வேறு ஏதாவது கிளாஸில் இல்லை ஓல்டு புக்கில் இதில் இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததா கொஸ்டின் நம்பர் 23, பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் யார். ஓகேவா? பகுத்தறிவு கவிஞர் இதுவும் என்னென்னா நம்ம பார்ட் 7 கொடுத்துருப்போம், பார்ட் 7 கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு கவிஞர் அந்த டாப்பிக்லேயும் என்னென்னா நம்ம கொடுத்துருப்போம். கொஸ்டின் நம்பர் 23,
23 பார்ட் ஏ. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா 45வது பேஜில் வந்துட்டு உங்களுக்கு வரும் பகுத்தறிவு கவிராயர் அப்படிங்கிறது உடுமலை நாராயண கவி. ஓகேவா? ஸோ 12வது பாயிண்டாக கொடுத்துருக்கோம் உடுமலை நாராயண கவி, அவங்கள வந்துட்டு பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அடுத்தது வந்துட்டு 24வது கேள்வி, வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே எனும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் அப்படிங்கிறது தான். இதுக்கான ஆன்சர் வந்து பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தான். இது வந்து நம்ம பார்ட் சியில் வந்துட்டு கொடுத்துருக்கோம். பார்ட் சியில் பார்த்தீங்க அப்படின்னா 5வது பக்கத்தில் வந்துட்டு இருக்கும். ஸோ 5வது பக்கத்தில் 21வது பாயிண்டாக வந்துட்டு கொடுத்துருக்கோம், வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற இவரின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை புதுவை அரசு தனது தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ளது. ஸோ இது வந்துட்டு பாரதிதாசன் அப்படிங்கிற டைட்டிலில் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு பாவேந்தர் பாரதிதாசன். அடுத்ததாக 25வது கேள்வி, வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று என்ன? ஓகேவா? 25. இது வந்துட்டு நமக்கு பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா 79வது பக்கம். ஓகேவா? பார்ட் ஏல, பார்ட் ஏல நம்ம அடிஷ்னலாக சில வேர்ட்ஸ் வந்துட்டு சேர்த்தோம், அதனால் ஒரு சிலருக்கு பேஜ் நம்பர் மாறலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 79ல் வா அப்படின்னா நம்ம வந்தால் போடலாம், வந்தான் போடலாம், அந்த மாதிரி வா அப்படிங்கிற வேர்ச்சொல்லை நம்ம இந்த மாதிரி வந்து எழுதலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு கொடுத்துருப்போம். ஸோ அப்போ இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வா என்ற வேர்ச்சொல்லின் வினை முற்று வந்தால் அப்படிங்கிறது தான் என்னன்னா கரெக்ட். ஏன்னா வினை முற்று பெற்றிருக்கு, வந்த அப்படின்னா அது வந்துட்டு முற்று பெறலை, இதுவும் பெறலை. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு வினை முற்று பெறலை, இங்கே வந்தால் அப்படின்னு சொல்லி முற்று பெற்றுக்கனால நம்ம இதை வினை முற்று அப்படின்னு சொல்லுவோம். இதை பார்த்தீங்கன்னா வந்த பெயரச்சம், இது வினையச்சம்ல வந்துடும், இது வினையாளனையும் பெயரில் வந்துடும். ஸோ இது வந்தால் அப்படிங்கிறது தான் என்னன்னா கரெக்டாக. ஸோ ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ராமன் வந்தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 26வது கேள்வி, பார்ட் ஏலருந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ பார்ட் ஏல பார்த்தீங்க அப்படின்னா 58வது பக்கத்தில் வல்லினம் மிகும் மிகா அந்த சந்திப்பிலை நீக்குதலில் நம்ம கொடுத்துருப்போம். எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது அப்படிங்கிறதுல குதிரை தாண்டியது, அதாவது குதிரை அப்படிங்கிறது எழுவாய், அடுத்து வந்துட்டு வர்றது வினைமுற்று இல்லைனா வினைச்சொல் அந்த மாதிரி வரும். ஓகேவா? அப்போ ஒரு பெயர் சொல் ஒரு வினைச்சொல் வருது அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ நம்மளுக்கு இங்க ராமன் வந்தான் அப்படிங்கிறது என்ன தொடர்னா எழுவாய் தொடர், வினைமுற்று தொடர் வராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் வரும். வந்தான் ராமன் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அது வந்துட்டு நம்ம வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ராமன் வந்தான் அப்படின்னு வந்திருக்கனால நம்மளுக்கு இதற்கான ஆன்சர் வந்துட்டு எழுவாய் தொடர் தான். அடுத்ததா 27, ஒரு அடியுள் முதல் 3-4 சீர்களில் முதல் எழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஸ் எதுகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு 1-3-4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுக்கான ஆன்சர் நம்ம பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா 93வது பக்கம். ஓகேவா? ஸோ 93வது பக்கத்தில் இருக்கு 1-3-4 வந்துச்சுன்னா 1-3-4 சீர்களில் வருவது மேற்கதுவாய் எதுகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேற்கதுவாய் எதுகை தான். அடுத்ததா கொஸ்டின் நம்பர் 28 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, படமாட கோயில் பகலருக்கு ஒன்று இயல், ஸோ அந்த மாதிரி பாடல் கொடுத்துட்டு இப்பாடலில் பயின்று வந்துள்ள மோனை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது எப்போதுமே இந்த சீர்களில் தான் பார்க்கணும். படமாட கோயில் பகவருக்கு, ஸோ பா பா நா 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 பான்னு வந்திருக்கு. ஓகேவா? அப்போ 1-3 அப்படிங்கிறதுல வருது. அப்போது இன்னும் அதே தான் நம்ம பார்த்து ஏழையே தான், 92வது பக்கத்தில் மோனை வந்துட்டு கொடுத்துருப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1-3 சீர்களில் வருவது பொலிப்பு மோனை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ இதுக்கான ஆன்சரும் என்னென்னா நமக்கு பொலிப்பு மோனை அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்ததா 29, எவ்வகை வாக்கியம் என அறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பூக்களை பறிக்காதீர். ஓகேவா? ஸோ இது கொஸ்டின் நம்பர் 29 பார்ட் ஏல 90வது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டளை வாக்கியம் அப்படின்னா என்னங்கிறத கொடுத்துருப்போம். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல் அப்படின்னு சொல்லி சிலபஸில் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு கீழே கட்டளை வாக்கியம் கொடுத்துருப்போம். ஸோ பிறரை கட்டளையிடுவதாக அமைவது கட்டளை வாக்கியம். நமக்கு வந்துட்டு சென்டென்ஸ் எந்த மாதிரி வேணாலும் கேட்கலாம், ஏன்னா இது வந்துட்டு கிராமர் பார்ட்டில் வர்றதுனால நம்மளுக்கு அப்படியே நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க மாதிரியே சென்டென்ஸ் கொடுக்கணுங்கிற கட்டாயம் வந்துட்டு கிடையாது. அதனால நம்ம அந்த டாபிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஓகே. அப்போ இந்த பூக்களை பறிக்காதீர் அப்படிங்கிறது ஒரு கட்டளை வாக்கியம். அடுத்ததா 30வது கொஸ்டின், இமில் இசை இலக்கண குறிப்பு அறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இமில் இசை 30வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்ட் ஏல 86வது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கும்.
வினைத்தொகை அப்படிங்கிறதுக்கு கீழே நம்ம கொடுத்துருப்போம் இமிலிசை அப்படிங்கிறத. ஸோ இது வந்துட்டு நமக்கு என்னென்னா இமிலிசை அப்படிங்கிறது வினைத்தொகை அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் பி. அடுத்து 31, மல்லிகை சூடினால் என்பது. ஸோ அந்த மல்லிகை சூடினால் இது பார்த்திங்கன்னா பண்பாகு பெயர் தொல்லாக. நமக்கு சிலபஸில் வந்துட்டு ஆகு பெயர் அப்படிங்கிற டாபிக் கிடையாது, ஆனாலும் நமக்கு இலக்கணத்திலிருந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆகு பெயர்லேருந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நம்ம நோட்ஸில் கிடையாது, ஏன்னா சிலபஸில் வந்துட்டு ஆகு பெயர் இல்லைங்கிறனால நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். இது வந்து 31வது கொஸ்டின். இது எங்கே இருக்குது அப்படின்னா 7வது வகுப்பில் வந்துட்டு இருக்குது. 7வது வகுப்பில் பக்கம் 207, அதாவது நான் வந்துட்டு ஹோல் புக்காக வச்சுருக்கிறதுல சொல்கிறேன். இதே இது நீங்கள் டேர்ம் வைஸ் வச்சுருந்தீங்கன்னா ஆகு பெயர் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் அப்படியே கொடுத்துருப்பாங்க. மல்லிகை சூடினால் அப்படிங்கிறது பொருளாகு பெயருக்கு வந்துட்டு எக்ஸாம்பிளாக அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அடுத்ததாக கொஸ்டின் நம்பர் 32, மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம நோட்ஸில் பார்ட் சியில் வந்துட்டு கொடுத்துருப்போம். கொஸ்டின் நம்பர் 32 ஓகேவா, 96வது பக்கம் இருக்குது நம்ம நோட்ஸில். நாலுமே 96வது பக்கத்தில் அப்படியே கொடுத்துருப்போம். ஓகேவா, அலெக்சாண்டர் பெயின் ஹாங் மேக்னஸ்கி கொடுத்துருக்காங்களா. கொஸ்டின் நம்பர் 32 பார்த்தீங்கன்னா 26, 28, 29, 30 இந்த 4 பாயிண்ட்டை தான் அப்படியே கேட்டிருக்காங்க. அலெக்சாண்டர் பெயின் வந்துட்டு குறியீடுகளை மின்னாற்றல் உதவியுடன் அச்சிடுவதில் வெற்றி. அடுத்து வந்து ஹாங் மேக்னஸ்கி வந்து கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பம். ஜான் ஷெப்பர்டு பாரன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தானியங்கி பண இயந்திரம். அடுத்ததாக மைக்கேல் ஆல்ரிச் அப்படிங்கிறவர் இணைய வணிகம். ஸோ இந்த 4 தான் என்னென்னா நமக்கு இங்கே மேட்ச் த ஃபாலோவிங்காக கேட்டிருக்காங்க. அடுத்ததாக தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் யார். கொஸ்டின் நம்பர் 33. ஸோ இது வந்துட்டு எங்கே இருக்குது, எனக்கு புக்கில் எங்கே இருக்குன்னு தெரில, நம்மளுடைய மெட்டீரியலையும் கொடுக்கல. சிவை தாமோதரனார் அப்படிங்கிறது தான் என்னென்னா கரெக்டு. சிவை தாமோதரனார் அப்படிங்கிறவங்கள நமக்கு சிலபஸ்லையும் என்னென்னா சிவை தாமோதரனார் அவர்கள் கிடையாது. நமக்கு ஓவேஸ் அவர்கள் வந்துட்டு இருக்காங்க, ஆனால் சிவை தாமோதரனார் அவர்கள் வந்துட்டு கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு அவரை பற்றி டீட்டெயில் வந்து நோட்ஸில் கொடுத்துருக்க மாட்டோம். பட் ஒரு கொஸ்டின் வந்துட்டு வந்திருக்கு, இது புக்கில் எங்கே இருக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எந்த புக்கில் எங்கே பேஜ் நம்பரில் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 34, மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாபோசி முழங்கினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 34 நம்மளுக்கு பார்ட் சியிலிருந்து தான் வந்திருக்கு. பார்ட் சியில் பார்த்தீங்கன்னா 84வது பக்கம் 84வது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 15வது பாயிண்ட்லாம் நம்ம கொடுத்துருப்போம். சென்னை ஆந்திராவுடன் இணைக்கும் முயற்சிக்கு எதிராக தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று சிவஞானம் முழங்கினார். ஓகேவா, மாபோசி அப்படிங்கிற தலைப்பில் தான் கொடுத்துருப்போம். பட் இந்த லெசனில் என்னென்னா ராஜாஜி அவர்கள் தான் தலைமை வகித்தார் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் வந்துட்டு எதுவும் இல்லை, அதனால் அது கரெக்டாக அப்படிங்கிறது தெரியல. நீங்கள் எதுவும் ரெஃபர் பண்ணிங்களான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு என்னென்னா கூற்று 2 மட்டும் சரி அப்படிங்கிறது தான் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் என்னால் கன்ஃபார்மாக வந்துட்டு இதுக்கான ஆன்சர் சொல்ல முடியல. பட் கூற்று 2 கன்ஃபார்ம் கரெக்டு, கூற்று 1 மட்டும் தெரியல. ஓகேவா, அடுத்ததாக 35, திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் யார் அப்படிங்கிறது தான். ஓகேவா, இந்த கொஸ்டினும் நம்ம நோட்ஸில் வந்துட்டு இல்லை. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் ரா இளங்குமரனார் அப்படிங்கிறவர் நமக்கு சிலபஸில் கிடையாது. பட் நமக்கு வந்துட்டு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா தேவநேய பாவனர் எழுதின ஒரு கட்டுரையை தொகுத்து ஒரு லெசனை வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. 10th இருக்குது. ஓகேவா, அக்யூரேட்டாக சொல்லணும்னா நமக்கு 35வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 10th நியூ புக்கில் EL1 வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. தமிழ் சொல் வளம்னு நினைக்கிறேன் லெசன் பேர். ஸோ அதில் ஒரு பாக்ஸில் வந்துட்டு இந்த கொஸ்டின் வந்துட்டு இருக்குது. ஓகேவா, ரா இளங்குமரனார் இதான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர். அடுத்து 36வது கேள்வி, ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டுமென்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பார்ட் சியில் வந்துட்டு இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 36, 50வது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம். 53வது பாயிண்ட்டாக வந்துட்டு இருக்கோம். ராசராசனுக்கு பெரிய கோவிலை கட்ட வேண்டுமென்ற ஆர்வத்தை தூண்டியது ராச சிம்மேச்சுரம் கோயில் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்போம். ஓகேவா, ஸோ இதை தான் என்னென்னா நம்மளுக்கு இந்த கொஸ்டின் வந்துட்டு கேட்டிருக்காங்க. 36. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 37வது கேள்வி, சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான். இந்த 37வது கேள்வி பார்த்தீங்கன்னா நமக்கு பார்ட் சியில் தான் இருக்குது. பார்ட் சியில் 44வது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 26வது பாயிண்ட்டாக நம்ம வந்துட்டு கொடுத்துருப்போம். ஸோ 26வது பாயிண்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்படுகிறது. இதுவே கரகாட்டத்திற்கு அடிப்படை எனவும் கூறுவர். ஸோ கரகாட்டத்திற்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா குடக்கூத்து அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர், குடக்கூத்து. ஓகேவா, அடுத்து 38, யோக சமாதி உகந்தவர் சித்தரே. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு திருமூலர், ஆனால் நம்ம நோட்ஸில் வந்துட்டு இல்லை. நான் ஸ்கூல் புக்லையும் தேடி பார்த்தேன், எனக்கு ஆன்சர் வந்துட்டு கிடைக்கல. நீங்கள் ஏதாவது புக்கில் ஓல்டு புக்கில் எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா அதை இதற்கான இதை வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத. அடுத்ததான் 39, வெட்ட வெளியையே கடவுளாக வழிபடுபவர் யார்.
ஸோ 39வது க்வெஸ்சன் பார்ட் பியில் வந்துட்டு கொடுத்துருக்கோம் நம்ம. 39 பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா 75வது பக்கத்தில் வந்துட்டு இருக்கும். 75 26வது பாயிண்டாக கொடுத்துருக்கோம். உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்டவர் கடுவழி சித்தர். இவர் எளிய சொற்களில் அறிவுரைகளை கூறியவர் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்துட்டு கடுவழி சித்தர் தான் ஆன்சர். அடுத்ததாக 40 அகரவரிசைப்படுத்துக. ஸோ 40 அகரவரிசைப்படுத்துக பற்றி நம்ம வந்துட்டு எப்படி எப்படி அகரவரிசை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்ட் 7 வந்துட்டு கொடுத்துருப்போம். ஓகேவா? பார்ட் 7 80வது பக்கத்தில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருப்போம். நமக்கு இது இலக்கணம் அப்படிங்கிறதுனால நம்ம அப்படியே கொடுக்க முடியாது. நம்மளுக்கு என்ன க்வெஸ்சன் எப்படி கேட்பாங்கன்னே தெரியாது. அதனால் எப்படி பண்ணணுங்கிற டீட்டெயில் கொடுத்துருப்போம். இதை நீங்கள் பார்த்துருந்தாலே ஈஸியாக அகரவரிசை வந்துட்டு நம்ம போட்டுடலாம். ஸோ 40 சி தான் என்னென்னா ஆன்சர். அடுத்து 41 தா என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் என்ன? ஸோ 41 நமக்கு பார்ட் 7 தான் இருக்குது. பார்ட் 7 பார்த்தீங்கன்னா 78-79 நீங்கள் இந்த ரெண்டு பக்கத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா வேர்ச்சொல் வந்துட்டு எல்லாமே நீங்கள் ஈஸியாக போட்டிருக்கலாம். தா என்னும் வேர்ச்சொல்லின் பொருள். ஸோ நம்ம வந்துட்டு தா அப்படிங்கிறதுக்கு தருகின்றனர் போடலாம், தருக போடலாம், தந்து போடலாம். ஆனால் இங்கே நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, வினையாளனையும் பெயர் கேட்டிருக்காங்க. அப்போது வினையாளனையும் பெயர் அப்படிங்கிறது நம்ம எப்படி போடணும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருப்போம். ஒரு வினைமுற்று பெயராக மாறி வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது. அதை விட என்னென்னா அந்த வா அப்படிங்கிறது வந்தவர் வர் அந்த மாதிரி வரும். வர் வார் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்தர் பொறு அப்படிங்கிறது பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா? ஸோ அந்த விதத்தில் இங்கே நம்மளுக்கு என்ன வரும்னா தாங்கிறது தந்தவர் அப்படிங்கிறது தான் என்னென்னா கரெக்ட். வா அப்படின்னா வந்தவர் அப்படிங்கிறது தான் என்னென்னா கரெக்ட். ஓகேவா? பின்னாடியும் நம்ம வந்துட்டு வினையாளனையும் பெயர் அப்படிங்கிறது வினை பெயராக மாறுவது அப்படின்னு சொல்லி சொல்லிப்போம். கொல் அப்படின்னா கொண்டவர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருந்தாலே நீங்கள் ஈஸியாக வந்துட்டு இதை போட்டுடலாம் தந்தவர் அப்படின்னு சொல்லி. அடுத்து வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. மலர் வீட்டுக்கு சென்றால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சென்றால் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் என்னன்னா நமக்கு பார்ட் 7 தான், நம்ம அந்த வேர்ச்சொல்லையே கொடுத்துருப்போம். சென்றனர் அப்படின்னா செல். ஸோ அதே மாதிரி சென்றனர் சென்றால் அந்த மாதிரி என்ன ஒரு பாலில் கொடுத்துருந்தாலும் என்ன ஒரு திணையில் கொடுத்துருந்தாலும் நமக்கு வந்துட்டு அது செல் அப்படிங்கிறது தான் என்னன்னா கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா 43 ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சூல் அப்படிங்கிறத 3 இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 3 லகரத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு நமக்கு பார்ட் 7 பொருள் தருகளையே நம்ம வந்துட்டு கொடுத்துருப்போம். 43வது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 7 சூல் அப்படின்னா கருப்ப கரு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்போம். ஓகேவா? அதுதான் நம்மளுக்கு ஆன்சரில் வந்துட்டு கருப்பம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னொரு சூல் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 4 நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும். பேஜ் நம்பர் 4 சூழ்களி அப்படிங்கிறத மாதிரி கொடுத்துருப்போம். ஓகேவா? சூழ்களி அப்படின்னா சூழ்ந்துள்ள அறியாமை இருள் அப்படின்னு சொல்லி. அப்போ சூழ் அப்படின்னா சூழ்ந்துள்ள அப்படிங்கிறது பொருள். அடுத்த சூழ் பார்த்தீங்கன்னா நமக்கு சூளுரை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சபதம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ அந்த இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஈஸியாக சூஸ் பண்ணி போடலாம். அப்போ கருப்பம் சுற்று சபதம் அப்படிங்கிறது தான் என்னன்னா இதுக்கான ஆன்சர். அடுத்ததா க்வெஸ்சன் நம்பர் 44 இது வந்துட்டு பேசிக்கான இலக்கணம் தான். பிழையற்ற தொடரை கண்டறிக. எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். இதுதான் என்னன்னா கரெக்ட் ஆன்சர். மற்ற எல்லாமே என்னன்னா நமக்கு இந்த பால் திணை அந்த மிஸ்டேக்ஸ் வந்துட்டு என்னன்னா வந்திருக்கும். ஓகேவா? அடுத்ததா க்வெஸ்சன் நம்பர் 45 பாடை மாக்கள் என அழைக்கப்படுபவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு 45 க்வெஸ்சன் நம்பர் 45 பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 7 பொருள் தருகளை கொடுத்துருக்கோம். பேஜ் நம்பர் 7. ஓகேவா? அந்த பொருள் தருகளையே என்னன்னா நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்துருச்சு. பேஜ் நம்பர் 7 இங்கே பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்போம். பாடை மாக்கள் அப்படிங்கிறது பல மொழி பேசும் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இது 9வது வகுப்பு புது பாட புத்தகத்தில் 9வது வகுப்பில் தான் இருக்கு. பல மொழி பேசும் மக்கள் அப்படிங்கிறது தான் என்னன்னா இதுக்கான ஆன்சர். அடுத்ததா 46வது பார்த்தீங்கன்னா பொருத்துக. மணிமேகலை, சிலப்பதிகாரம், பெரிய புராணம், திருவிளையாடற் புராணம். ஸோ ரொம்பவே ஈஸியான க்வெஸ்சன், ஈஸியாக வந்துட்டு போட்டிருப்பீங்க. இந்த 46 அப்படிங்கிறது நமக்கு பார்ட் பியில் வந்துட்டு நம்ம கொடுத்துருந்தோம். பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆசிரியருக்கு கீழே வரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நான் ஒன்று காமிக்கிறேன். இப்போ பேஜ் நம்பர் 40 நமக்கு வந்துட்டு மணிமேகலை இருக்கு அப்படின்னா மணிமேகலையே இயற்றியவர் சீத்தலை சாத்தனார். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நடு கீழே வந்துட்டு நம்ம ஆத்தர் வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா? அப்போ இது வந்துட்டு நமக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி தான் என்னன்னா கரெக்ட். மணிமேகலை, சீத்தலை சாத்தனார், சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், பெரிய புராணம் சேக்கிலார், திருவிளையாடற் புராணம் வந்துட்டு நமக்கு பரஞ்சோதி முனிவர். ஓகேவா? அடுத்ததா முடிகளு வேந்தர் மூவர்க்கு உரியது என அழைக்கப்படும் காப்பியம் எது? 47வது க்வெஸ்சன் நமக்கு பார்ட் பியில வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம். பார்ட் பியில பாத்தீங்கன்னா 36வது பக்கம். ஓகேவா? ஸோ 36வது பக்கத்துல
41வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், புகார் மதுரை வஞ்சி காண்டங்கள் முறையே சோழ பாண்டிய சேர மன்னர்கள் பற்றியவை என்பதனால் மூவேந்தர் காப்பியம் சொல்றோம். சோ இந்த சிலப்பதிகாரம் மட்டும்தான் என்னன்னா சேர மன்னர், சோழ மன்னர், பாண்டிய மன்னர் மூணு பேர்த்த பத்தியும் என்னன்னா மூணு பேரை பத்தின டீடைல்ஸ் அடங்கிய ஒரு காப்பியம் அப்படிங்கறனாலதான் இதை நம்ம மூவேந்தர் காப்பியம்னு சொல்றோம். சோ அதனால இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் தான். அடுத்ததா 48வது கொஸ்டின், ஓங்கு தன்பனை சூழ் நீபவனத்தை நீத்து ஒருபோதேனும், இவ்வடியில் நீபவனம் என்பது எது? சோ சேம் பார்ட் ஏல நமக்கு பொருள் தருகள தான் இந்த கொஸ்டின் வந்துட்டு இருக்கு. கொஸ்டின் நம்பர் 48 பாத்தீங்கன்னா 8வது பக்கத்துல, அதாவது பார்ட் ஏல 8வது பக்கத்துல நம்ம கொடுத்திருப்போம். நீபவனம் அப்படின்னா என்னன்னா கடம்பவனம் அப்படிங்கறது தான் என்னன்னா கரெக்ட் ஆன்சர். இது வந்துட்டு 10ஆம் வகுப்புல இருந்து நமக்கு கேட்டிருக்காங்க. சோ கடம்பவனம் அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்ததான் 49வது கேள்வி, திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது. இந்த கொஸ்டின் நான் தேடி பார்த்தேன் பட் எங்கேயுமே கிடைக்கல, நம்ம நோட்ஸ்லயும் இது வந்துட்டு கொடுக்கல. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 4 அடி உயரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 4 அடி உயரத்தில் அப்படிங்கிற மாதிரி நான் சர்ச் பண்ண வரைக்கும் பார்த்தேன் பட் எக்ஸாக்ட் ஆன்சர் வந்துட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்ல நம்ம ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததான் 50வது கேள்வி, சோ இதுவும் என்னன்னா பொறுத்துக, இந்த நாலுமே பாத்தீங்கன்னா பொருள் தருகளை தான் நம்ம புக்ல இருக்கு. பார்ட் ஏல வந்துட்டு கொடுத்துருக்கோம். 50வது கேள்வி பார்ட் ஏல பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 12வது பக்கம் நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஓகேவா, சோ இந்த நாலுமே வந்துரும். என்ன அப்படின்னா வித்யாரம்பம் அப்படின்னா கல்வி தொடக்கம், வித்யாபியாசம் அப்படின்னா கல்வி பயிற்சி, அக்ஷராபியாசம் அப்படின்னா எழுத்து பயிற்சி, சீதால பாத்திரம் அப்படின்னா தாளை மடல். ஓகேவா, சோ இந்த நாலுமே வந்துட்டு ஒரே பக்கத்துல வந்துருச்சு, அதுதான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி. அடுத்ததா 51, எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழ் அறிஞர். இதுவும் எனக்கு தேடி பார்த்தேன் கிடைக்கல, தேவனைய பாவனர் தான் ஆனா ஆன்சர் நினைக்கிறேன். இது நம்ம புக்லயும் என்னன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு இல்ல. ஓகே, அடுத்ததா 52வது கொஸ்டின், இச்சொல்லின் பொருள் என்ன? நனந்தலை உலகம். சேம் பொருள் தருகளை தான் இது கேட்டிருக்காங்க. ஏல பாத்தீங்கன்னா பார்ட் ஏல 8வது பேஜ் நம்பர் தான். நம்ம இந்த பேஜ்லதான் நீபவனம் அப்படிங்கறதும் பார்த்தோம். அதுலேயேதான் என்னன்னா கேட்டிருக்காங்க நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா, சோ அப்ப அகன்ற உலகம் இது வந்து லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா எதிர்ச்சொல்ல கேட்டிருந்தாங்க, நனந்தலை உலகத்தோட எதிர்ச்சொல் என்னன்னு, இந்த தடவை பொருள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்ததா 53வது கொஸ்டின், பழமொழியினை நிறைவு செய்க. இந்த பழமொழி நான் எங்கேயுமே பாக்கல, ஸ்கூல் புக்லயும் பாக்கல, நம்ம நோட்ஸ்லயும் இல்ல. மரத்தை இலை காக்கும், ஆனா இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மானத்தை பணம் காக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெட்ல சர்ச் பண்ண வரைக்கும் வந்துச்சு. சோ மரத்தை இலை காக்கும் மானத்தை பணம் காக்கும் வரும் நினைக்கிறேன் பட் கன்ஃபார்மா என்னால வந்துட்டு இதுக்கான ஆன்சர் கொடுக்க முடியல. ஓகேவா, சோ அபிஷியல் கீ வரையும் நம்ம பாத்துக்கலாம். அடுத்ததா 54வது கொஸ்டின், மோனை சொல்லை கண்டறி. இது வந்து ஈஸியா நம்ம வந்து போட்டலாம், மோனைனாலே முதல் எழுத்து ஒன்றி வருவது. அப்ப இங்க வந்துட்டு நமக்கு நந்தவனம் நற்றமிழ் அப்படிங்கிறது தான். இது நம்ம புக்ல பாத்தீங்கன்னா மோனை அப்படிங்கறதுல பார்ட் ஏல நம்ம அந்த மோனை அப்படிங்கிற டீடைல கொடுத்துருவோம், முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. ஓகேவா, சோ அதை வச்சு நம்ம ஈஸியா இதை வந்துட்டு போட்டுலாம். அடுத்ததா 55வது கொஸ்டின், பொருத்தமான பொருளை தேர்வு செய்க, நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படிங்கிறது தான். சோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒற்றுமை இன்மை. 55வதுக்கு நம்ம பார்ட் ஏல பேஜ் நம்பர் 92ல நம்ம வந்துட்டு கொடுத்திருப்போம், நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படிங்கிறது ஒற்றுமை இன்மை. ஓகேவா, ஒற்றுமை இன்மை. நெக்ஸ்ட் 56, பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார்? இது வந்து 56வது கொஸ்டின். நமக்கு இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா கல்லாதவர் தான் வரும். இது வந்து நம்ம நம்ம புக்ல எங்க இருக்கு அப்படின்னா பார்ட் சி ல வந்துட்டு நம்ம கொடுத்திருப்போம். 56 பார்ட் சி ல 99வது பக்கம் பாத்தீங்கன்னா இருக்கும், 99வதுல 102, கலர் நிலத்தை பயவா கலரணையர் கல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஓகேவா, சோ அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கல்லாதவர் அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்து 57, திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த 57வது கொஸ்டின் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்துல இருந்து கேட்டிருக்காங்க, அந்த 25 அதிகாரம் இருக்கும் பாத்தீங்களா, சோ அதுல இருந்து கேட்டிருக்காங்க. அது வந்து நமக்கு பார்ட் பி தான் வரும். சோ 57வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 90ல வந்துட்டு இருக்கு. பேஜ் நம்பர் 90ல பாத்தீங்க அப்படின்னா திருக்குறள் 127, யாகவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால். ஓகேவா, இதுதான், காக்க வேண்டியவற்றில் எவற்றை காக்காவிட்டாலும் நாவையாவது காக்க வேண்டும், காக்க தவறினால் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புறுவர். சோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு நாவை காக்காதவர் தான் என்னன்னா துன்பப்படுவர். 57க்கு ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 58, நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று, இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணியாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 58 ஏ உவமை அணி தான் கரெக்ட். இந்த திருக்குறள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிலபஸ்ல அந்த 25 அதிகாரம் இருக்குல்ல, ஸோ அந்த அதிகாரத்திலேயே வராத திருக்குறள் தான் இது. அப்போ இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58 கொஸ்டின், 10th ஸ்டாண்டர்ட்ல நன்றியல் செல்வம் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல இருந்து நம்மளுக்கு வந்துட்டு கேட்டிருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல தான் இருக்கு, அதுல கீழேயே உவமை அணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேவா. ஸோ இது 10th நியூ புக்ல நம்ம அதிகாரமே நம்ம கொடுக்காத லிஸ்ட்ல இருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின். அடுத்ததா, கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஞானக்குரல், ஆனா ஞானக்குரல் நினைக்கிறேன், பட் இதுக்கான ஆன்சர் வந்துட்டு இதுதான். வெற்றி வேர்க்கை வந்துட்டு அதிவீர ராம பாண்டியர் வந்துட்டு எழுதியிருப்பாங்க. இந்த ஞானக்குரல் அப்படிங்கிறது நம்ம லிஸ்ட்ல வந்துட்டு இல்ல, ஸ்கூல் புக்ல வந்துட்டு ஞானக்குரல் அப்படிங்கிறது கொடுக்கல. ஸோ நம்ம நோட்ஸ்லயே என்னன்னா ஸ்கூல் புக்ல இருந்து எடுத்தனால நம்ம நோட்ஸ்லயே இது இந்த டீட்டெயில் வந்துட்டு இல்ல ஓகேவா. அடுத்ததா 60th பாயிண்ட் பாத்தீங்கன்னா, புலமை பெருங்கடல் என அழைக்க பெற்றவர் யார் அப்படிங்கிறது தான். இதுக்கான ஆன்சர் வந்துட்டு உவே சாமிநாதர் அவர்கள். இது வந்துட்டு கொஸ்டின் நம்பர் 60. இது எங்க இருக்கு அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட்ல 85 பக்கத்துல வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது உவேசா அவர்களை வந்துட்டு பெருமைப்படுத்தும் விதமா நிறைய சொல்லியிருப்பாங்க. அதாவது இவர் பதிப்பாசிரியர், இவர் வந்துட்டு சிறப்பு மிக்கவர், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அந்த விதத்துல நடுவில் என்ன பண்ணிருக்காங்கன்னா புலமை பெருங்கடல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து என்னன்னா நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் இதுல கேட்டாங்க. நம்ம நோட்ஸ்ல வந்துட்டு என்னன்னா அந்த அதுக்கு கீழே உள்ள பாயிண்ட் மேல உள்ள பாயிண்ட் எல்லாம் கொடுத்துருக்கோம். இந்த பாயிண்ட் வந்துட்டு என்னன்னா மிஸ் ஆயிடுச்சு. புலமை பெருங்கடல் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா உவே சாமிநாதர் அவர்கள் தான் கரெக்ட் ஆன்சர். இது எங்க இருக்குன்னா 12th நியூ புக்ல பேஜ் நம்பர் 85 இருக்கு. அடுத்ததா 61, காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சை மொழிபெயர்த்தவர். சோ இதுக்கான ஆன்சரும் வந்துட்டு எனக்கு கிடைக்கல நம்ம ஸ்கூல் புக்ல. உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா எங்க இருக்குன்னு சொல்லுங்க. திருவி கல்யாண சுந்தரனார் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 62, தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் யார். இதுக்கான ஆன்சர் கால்டுவெல். இது நம்ம புக்ல எங்க இருக்கு அப்படின்னா 62, அதாவது ஏ பார்ட் 7 வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம். பார்ட் 7 31 பக்கத்துல வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேவா. தொண்ணூத்தி 93 பாயிண்டா வந்துட்டு இருக்கும், தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின் இந்த பாயிண்ட் தான் வந்துட்டு கேட்டிருக்காங்க. சோ இது வந்துட்டு என்னன்னா கால்டுவல் தான் என்ன கரெக்ட் ஆன்சர் ஓகேவா. அடுத்ததா 63 பாயிண்ட், தாதா சாஹேப் பால்கே விருது முதன் முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த 63 வந்து பார்ட் சி ல இருந்து வந்திருக்கு ஓகேவா. சோ நம்ம கொடுத்துருக்கோம் பார்ட் சி ல 59 பக்கத்துல வந்துட்டு இருக்கு ஓகேவா. சோ 59 பக்கத்துல 127 பாயிண்டா இருக்கும். 1969 ஆண்டு இவ்விருது வழங்கும் விழா நிறுவப்பட்டது. சோ மேல புள்ள தாதே சாஹேப் பால்கே விருதை பத்தி சொல்லியிருப்போம். 1969 ஓகேவா. ஆப்ஷன் பி தான் என்னன்னா இங்க வந்துட்டு கரெக்ட் ஆன்சர். அடுத்ததா 64, நாடக கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் என்றவர். சோ இந்த பாயிண்ட் வந்துட்டு 64 நம்ம பார்ட் சில 45 இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல. சோ அது இது ஒரே லைனா வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர். சோ அதுவும் நாடக கலை இந்த பாயிண்ட் அப்படியே ரெண்டு கொஸ்டினா வந்துட்டு கேட்டாங்க. சோ இந்த ஒரே பாயிண்ட்ல ரெண்டு மார்க் வந்துட்டு கிடைச்சிருக்கு ஓகேவா. நான் முத்துசாமி அப்படிங்கிறது தான் என்னன்னா கரெக்ட் ஆன்சர். அடுத்த 65, குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருளை எழுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உழைக்காதவன் செல்வம் அழியும், இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இது வந்துட்டு காமன் பேசிக் கொஸ்டின்ஸ் தான். இது நம்மளுக்கு புக்ல எங்கேயும் வந்துட்டு இல்லை ஓகேவா. அடுத்ததா 66 கொஸ்டின், அகர வரிசைப்படுத்துக. இது வந்து எப்போதுமே நம்ம அந்த உயிரெழுத்தை பார்த்துட்டு அதை முடிச்சுட்டு தான் நம்ம வந்துட்டு அடுத்த உயிர்மைக்கெல்லாம் போகணும். ஸோ இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நான் ஆல்ரெடி நம்ம புக்ல சொன்ன மாதிரி அந்த அகர வரிசைப்படுத்துக அந்த டீட்டெயில் நம்ம கொடுத்துருக்கோம்ல. ஸோ அதை படிச்சாலே நீங்க வந்துட்டு இதை ஈஸியா போட்டுடலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா 67, பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 67 நமக்கு பார்ட் சி ல பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். பார்ட் சி ல பேஜ் நம்பர் 1 நம்ம வந்துட்டு கொடுத்துருப்போம். பேஜ் நம்பர் 1 பாரதியாரோட நூல்கள் கொடுத்துருப்போம். அதுல இந்த குயில் பாட்டு அப்படிங்கறது ஒண்ணு இருக்கும் ஓகேவா. சோ குயில் பாட்டு அப்படிங்கிறது பாரதியார் பாடிய பாடல்கள்ல ஒண்ணு. அடுத்ததா 68, வாலெங்கே நீண்டு எழுந்த வள்ளுகீர் எங்கே. சோ இது வந்து கவி காலமேகம் அவர்களுடைய பாடல் தான். இது வந்து நான் நெட்ல தான் பார்த்தேன், பட் இது வந்துட்டு புக்ல எங்க இருக்கு அப்படிங்கறத
தெரியல. ஓகேவா, புக்கில் வந்துட்டு எங்கே இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியல, கண்டுபிடிக்க முடியல. புக்கில் இருக்கா இல்லையான்னு தெரியல. நான் நெட்டில் வந்துட்டு சர்ச் பண்ண வரைக்கும் கவி காலமேகம் தான் வந்துட்டு ஆன்சர். அடுத்ததாக 69. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா மனோன்மணியத்தின் கிளை கதை சிவகாமியின் சபதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்துட்டு சிவகாமியின் சரிதம் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, ஆனால் நம்மளுக்கு ஆன்சரை வச்சு பார்க்கும்போது நமக்கு இது மேட்ச் ஆகலை அப்படிங்கிறனால இது கண்டிப்பாக ஒரு மார்க் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு மனோன்மணியத்தின் கிளை கதை சிவகாமியின் சரிதம்னு வரும். அடுத்ததா இது ஓகே. மூணாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஆசிரியப்பாவால் அமைந்தது அப்படின்னு வரணும். நாலாவது பாயிண்ட் ஓகே. ஓகேவா, அப்போ இந்த இதுபடி நமக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இது தப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு 2, 4 மட்டும் சரின்னு சொல்லிட்டு வரணும். ஆனா நமக்கு அந்த ஆன்சர் இல்ல, அதனால நம்ம வேற வழி இல்லாம 1, 2, 4ங்கிறது தான் போடணும். ஓகேவா, இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு க்வெஸ்சன் நம்பர் 69 நம்மள வந்து பார்ட் பில மனோன்மணியம் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம வந்துட்டு கொடுத்துருப்போம். ஆன்சர் பாத்தீங்கன்னா நம்ம பேஜ் நம்பர் 64 வந்துட்டு கொடுத்துருக்கோம். பார்ட் பில வந்துட்டு 64 பக்கத்துல 3வது பாயிண்ட், 5வது பாயிண்ட், 7வது பாயிண்ட், 8வது பாயிண்ட் இதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. மனோன்மணியின் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல். அடுத்து பாத்தீங்கன்னா இது எளிய நடையில் ஆசிரியர் பவால் ஆனது. அடுத்து கடவுள் வாழ்த்துடன் தமிழ் தாய் வாழ்த்தும் இடம் பெற்றுள்ளது. கிளைக்கதை வந்து சிவகாமியின் சரிதம். சோ இந்த 4 பாயிண்ட் தான் நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்துட்டு மேக்சிமம் வந்துட்டு கரெக்டா எல்லாத்துக்கும் மார்க் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து சிவகாமிக்கு சரிதம்ங்கிறது தான் கரெக்ட். ஏன்னா இங்க ஆப்ஷனும் அவங்க வந்துட்டு ப்ராப்பரா கொடுக்கல அதனால. ஓகேவா, அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு நமக்கு என்ன வரும்னா 1, 2, 4 அப்படிங்கிறது தான் என்னன்னா கரெக்ட் ஆன்சர். அடுத்ததா 70வது கேள்வி, கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்துட்டு வழக்கு அப்படிங்கக்கூடியது 7th ஸ்டாண்டர்டில் இருக்கு, அதுல இருந்து தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, இது வந்து நம்மளுக்கு இலக்கணம் வழக்குங்கிறது நமக்கு TNPSC சிலபஸ் வைஸ் இலக்கணத்தில் வந்துட்டு கிடையாது. பட் இதுல இருந்து க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்க இருக்குன்னா 7ஆம் வகுப்புல 68வது பக்கத்தில் வந்துட்டு இந்த க்வெஸ்சன் இருக்கு. ஓகேவா, இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 1 சரி, 2 தவறு, 3 சரி அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்து 71வது கொஸ்டின், இதுவும் பா வகை அழகிடுதுன்னு சொல்லிட்டு 10th வந்துட்டு இந்த கொஸ்டின் இருக்கு. வெண்பாவுக்குரிய ஓசை அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பாங்க. அது என்ன ஓசை அப்படின்னா செப்பல் ஓசை. வகுப்பு 10ல 95 நினைக்கிறேன் பேஜ் நம்பர். சோ அந்த இலக்கணத்துல வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. அடுத்ததா பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். இது வந்து முல்லைப்பாட்டு, காசி காண்டம், சிலப்பதிகாரம், காலக்கணிதம் இந்த 4 வந்துட்டு கேட்டிருக்காங்க. இந்த 4 நம்ம கொடுத்த புக்ல வந்துட்டு இருக்கும். பார்ட் பில பாத்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 16. ஓகேவா, சோ பேஜ் நம்பர் 16ல வந்துட்டு ஒண்ணு இருக்கும். பேஜ் நம்பர் 16ல நமக்கு முல்லைப்பாட்டு அப்படிங்கிறது நப்பூதனார் அவர்கள் எழுதுனது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்திருப்போம். அடுத்ததா பார்ட் 7 பாத்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 18 இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காசி காண்டம் அப்படிங்கறது அதிவீர ராம பாண்டியர் அவர்கள் எழுதினது. அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு இதுலயே 35வது பக்கம் பார்ட் பில 35வது பக்கம் பாத்தீங்கன்னா இருக்கும். 35ல நமக்கு சிலப்பதிகாரம் வந்துட்டு இளங்கோவடிகள். சோ சிலப்பதிகாரம் கேட்டிருப்பாங்க, இளங்கோவடிகள் அப்படிங்கறத நம்ம கொடுத்திருப்போம். அடுத்ததா காலக்கணிதம் அப்படிங்கறது நம்ம பார்ட் சில கண்ணதாசன் அவர்களுக்கு கீழே கொடுத்திருப்போம். சோ காலக்கணிதம் அப்படிங்கறது நமக்கு டைட்டிலா வந்துட்டு கொடுத்திருப்பாங்க. பார்ட் சில 20வது பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த காலக்கணிதம் அப்படிங்கறது கண்ணதாசன் அவர்கள் எழுதின ஒரு பாடல் தான். சோ அந்த காலக்கணிதம்ங்கிறது கண்ணதாசன் கீழே வரும். ஓகேவா, அப்ப 72 ஆப்ஷன் பி தான் என்னன்னா. அடுத்ததா 73 படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம். சோ இது வந்துட்டு நமக்கு கவிதை அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடையாது. கவிதையியல் அதாவது இது எங்க இருக்கு அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் அட்வான்ஸ் தமிழ் சிறப்பு தமிழ் அப்படின்னு ஒரு புக் இருக்கு, ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல. சோ அந்த சிறப்பு தமிழ்ல நமக்கு 2வது பக்கத்துல இருந்து கேட்டிருக்காங்க. கவிதையியல் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல இருந்து இந்த லைன் வந்துட்டு வந்திருக்கு. சோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு கவிதை அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 74 மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பகுத்தறிவு கவிராயர். சோ பகுத்தறிவு கவிராயர் நம்ம ஏற்கனவே சேம் க்வெஸ்சன்ல நம்ம பார்த்தோம். மக்கள் கவிஞர் அப்படிங்கறதும் நம்ம நோட்ஸ்ல வந்துட்டு கொடுத்திருப்போம். 74 அதாவது பார்ட் 7 74ல பாத்தீங்கன்னா 24வது பக்கம், 22வது பக்கம். சோ 24வது பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம அந்தந்த ஆத்தருக்கு கீழே நம்ம கொடுத்திருப்போம், இங்கேயும் நம்ம வந்துட்டு கொடுத்திருக்கோம். ஓகேவா, பார்ட் 7 24வது பக்கம், 22வது பக்கம். சாரி, பார்ட் சில. ஓகேவா, பார்ட் சில பாத்தீங்க அப்படின்னா
24-22 கொடுத்துருப்போம். ஸோ 22 உடுமலை நாராயண கவி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தது, பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்ததா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்துட்டு மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துப்போம். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு தான் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே கேட்டிருக்காங்க. அடுத்ததா 75வது கேள்வி, தவறான தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து நூலகம் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து வந்திருக்கு. நூலகம் அப்படிங்கிறது நமக்கு பார்ட் சில இருந்து வரும். 75வது கேள்வி நமக்கு பார்ட் சில பாத்தீங்கன்னா லாஸ்டா தான் நூலகமே கொடுத்துருக்காங்க சிலபஸ்லயும். சோ இதுல இந்த 8வது பாயிண்ட், 9, 11, 12, 13 இந்த 4 பாயிண்ட் தான் என்னன்னா நம்மளுக்கு க்வெஸ்டினா கேட்டிருக்காங்க. ஆசியாவில் மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் அப்படிங்கிறது. சோ அது வந்துட்டு என்னன்னா கரெக்ட் தான். ஓகேவா? சோ 8வது பாயிண்ட் வந்து நமக்கு கரெக்ட். இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நமக்கு முதல் பொது நூலகம் பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம் தான். சோ இது வந்துட்டு தப்பு. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எது அப்படின்னா கன்னிமாரா நூலகம். சோ இது வந்துட்டு நம்மளுக்கு இந்த கொடுத்திருக்கோம், கன்னிமாரா நூலகம் தான். கொல்கத்தாவின் தேசிய நூலகமே இந்தியாவின் பெரிய நூலகம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கோம். சோ அதுவும் என்னன்னா கரெக்ட் தான். அப்போ நம்மளுக்கு தவறானது என்ன அப்படின்னா திருவனந்தபுரத்தை மும்பைன்னு மாத்தி கொடுத்துட்டாங்க. அப்போ இங்க வந்து ஆப்ஷன் பி தான் என்னன்னா கரெக்ட் ஆன்சர். அடுத்ததா 76, மீனாட்சி சுந்தரனார் தலபுரணங்களை பாடுவதில் சிறந்தவர். இதுக்கு வந்துட்டு நம்ம க்வெஸ்சன் மேக் பண்ணணும். சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விடை கேச்சவினா நம்ம சிலபஸ் வைஸ் நம்ம நோட்ஸ் கொடுத்துருக்கோம்ல, பார்ட் ஏல வந்துட்டு இதுக்கான டீடைல் நீங்க படிச்சீங்கன்னா எழுதிலாம், இல்லைனாலும் இது பேசிக்கான க்வெஸ்சன்ஸ் தான். ஓகேவா? தலபுராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 77, செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு நமக்கு பார்ட் ஏல வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம். பார்ட் ஏல 86வது பக்கம் பாத்தீங்கன்னா அதுல வந்து பண்பு தொகையில வந்துட்டு கொடுத்துருப்போம், செந்தமிழ் அப்படிங்கறத கொடுத்துருப்போம். ஓகேவா? சோ செந்தமிழ் அப்படிங்கிறது நமக்கு பண்பு தொகையில வந்துட்டு வரும். அடுத்த கேள்வி, காவிய தரிசனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா காவிய தர்சம் அப்படின்னு தான் புக்ல கொடுத்துருக்காங்க. காவிய தர்சம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது எது? ஓகேவா? க்வெஸ்சன் நம்பர் 78, இது பாத்தீங்கன்னா நம்ம பார்ட் ஏல தான் கொடுத்துருக்கோம். பார்ட் ஏல 23வது பக்கம். ஓகேவா? 23வது பக்கத்துல பாத்தீங்கன்னா தெரியும், தண்டி அலங்காரம். ஓகேவா? தண்டி அப்படிங்கிறது தண்டி அலங்காரம். இந்த வடமொழியில காவிய தர்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இதான் இங்க வந்து கேட்டிருக்காங்க, காவிய தர்சம் அப்படிங்கிறது தண்டி அலங்காரம். ஓகேவா? அடுத்ததா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல், இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். இது எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 79வது க்வெஸ்சன், 12th ஸ்டாண்டர்ட்ல திருக்குறள் இருந்து கேட்டிருக்காங்க. அந்த திருக்குறள் நமக்கு அதிகாரம், அந்த 25 அதிகாரத்துல வரல. இது என்ன அதிகாரம் அப்படின்னா மன்னரை சேர்ந்து ஒழுகுதல் அப்படிங்கக்கூடிய ஒரு அதிகாரம் இருக்கு. சோ அந்த அதிகாரம் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்ல நம்ம கொடுத்துருக்காங்க, அதுல இருந்துதான் கேட்டிருக்காங்க. 159வது பக்கத்துல வந்துட்டு இருக்கு. ஓகேவா? இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் அப்படிங்க அந்த குறள்ல பாதியை வந்துட்டு இங்க கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்ததா 80வது, கரை பொறு அப்படிங்கிறதுக்கு இலக்கண குறிப்பு தருக. 80வது க்வெஸ்சன், இது பாத்தீங்கன்னா நமக்கு பார்ட் ஏல நம்ம இலக்கண குறிப்பு கொடுத்திருப்போம். சோ அதுல இருந்துதான் கேட்டிருக்காங்க. 87வது பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்திருப்போம், கரைப்போரு முத்துரை தாமம் இது எல்லாமே இரண்டாம் வேற்றுமை. ஓகேவா? இப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை தொகை. அடுத்ததா புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? இது வந்து நம்ம பார்ட் பி. ஓகேவா? பார்ட் பி ல இருந்து தான் வரும் புறநானூறு. பார்ட் பி ல 16வது பக்கத்துல பாத்தீங்கன்னா இருக்கும் நம்ம புறநானூறு கொடுத்திருப்போம். சோ அதுலதான் இருக்கு. 17வது பாயிண்ட் பாருங்க, ஜியு போப் புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். ஓகேவா? சிலவற்றை. ஓகேவா? சோ அப்ப கொஞ்சம் பாடல இவர் தான் என்ன பண்ணிருக்காரு, மொழிபெயர்த்துள்ளார். அதனால ஜியு போப் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்ததா வலவன் ஏவா வானூர்தி எனும் பாடல் வரி இடம்பெற்ற நூல், இதுவும் என்னன்னா ஆன்சர் வந்துட்டு புறநானூறு தான். இது வந்து நம்ம எதுல கொடுத்துருக்கோம் அப்படின்னா 82 நம்ம பார்ட் ஏல வந்துட்டு அந்த பாடல் வரிகள் அந்த மேற்கோள்கள் எல்லாம் கொடுத்துருப்போம். சோ அதுல தான் கொடுத்துருப்போம். க்வெஸ்சன் நம்பர் 82 33வது பக்கம் பாத்தீங்கன்னா இருக்கும் வலவன் ஏவா வானூர்தி அப்படின்னு சொல்லி இருக்கு. வலவன் ஏவா வான ஊர்தி அப்படின்னு சொல்லிட்டு இது புறநானூறுல 27வது பாடல். சோ வலவன் ஏவா வான ஊர்திங்கிறது புறநானூறு தான். அடுத்ததா புறநானூறு இந்நூலை, சோ இதுவும் புறநானூறு தான். வரிசையா மூணு க்வெஸ்சன்ஸ் வந்துட்டு நமக்கு புறநானூறுல இருந்து வந்துருச்சு. இப்பதான் 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அப்படிங்கிறது தான். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்ட் பி ல புறநானூறுல இருந்து கேட்டிருக்காங்க. க்வெஸ்சன் நம்பர் 83,
சேம் நம்ம இதுக்கு முன்னாடி ஜிஎஃப்ஓ பார்த்தோம்ல, அதிலே தான் இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல கலிபோர்னியா யூனிவர்சிட்டி தமிழ் பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் என்பவர் தி 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அப்படிங்கிற இந்த தலைப்புல ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். ஓகேவா? சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிறது தான் என்னன்னா கரெக்டான ஆன்சர். அடுத்ததா 84, ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது நம்ம வந்து பார்ட் சில நூலகம் டாபிக் பார்த்தோம்ல, சோ அதிலே தான் இருக்கு. 84வது பாத்தீங்கன்னா நமக்கு நூலகம் லாஸ்டா தான் கொடுத்துருந்தோம்ல, அதுல நமக்கு க்வெஸ்சன் நம்பர் 84 9வது பாயிண்டா வந்துட்டு கொடுத்துருந்தோம். அப்பலயே நான் வாசிச்சு காமிச்சேன். அப்பவே ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம். ஓகேவா? சோ ரெண்டு க்வெஸ்சன் ஒரே பாயிண்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம். அடுத்து 85, மஞ்சத் காமலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்படுத்த வரும் செடி எது? இது வந்து பார்ட் சி ல இருந்து தான் கேட்டிருக்காங்க, உணவை மருந்துல இருந்து வரும். 85வது க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா நமக்கு பார்ட் சி ல பேஜ் நம்பர் 110 வந்துட்டு இருக்கு. கீழா நெல்லி, அப்படி கீழ்காய் நெல்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லதான். இதனை கீழா நெல்லி கீழ்வாய் நெல்லி என்றும் கூறுவர். கீழ்காய் நெல்லி, கீழா நெல்லி, கீழ்வாய் நெல்லி மூணுமே ஒரே இதுதான். அப்ப இவை மூன்றும் அப்படிங்கிறது தான் என்னன்னா கரெக்ட் ஆன்சர். அடுத்ததா, உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கரிப்பு மணிகள் தான். இது எங்க இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் இதுல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ ராஜம் கிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க நமக்கு அந்த மகளிரின் சிறப்புல இவங்க பேர் வந்துட்டு நமக்கு சிலபஸ் வைஸ் வராது. பட் இந்த க்வெஸ்சன் எங்க எக்ஸாக்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 86வது க்வெஸ்சன் 10th ஸ்டாண்டர்ட்ல 173வது பக்கத்துல ராஜம் கிருஷ்ணன் அப்படிங்கறதுக்கு கீழே வந்துட்டு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ ஸ்கூல் புக்ல இருந்து நமக்கு வந்துட்டு கேட்டிருக்காங்க, சிலபஸ்ல இல்லாதது. அடுத்ததா தினத்தந்தி நாளிதழின், இதுவும் சேம் தான், நம்மளுக்கு வந்துட்டு சிலபஸ்ல பாசிங்கார்னு கிடையாது. தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பா சிங்காரம் அவர்கள் தான். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 10th நியூ புக்ல 39வது பக்கத்துல வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 39வது பக்கத்துல இருந்து நமக்கு இது இருக்கு, பின்னாடி ஆத்தர் டீடைல் கொடுத்துருப்பாங்க, அதுலதான் இருக்கு. நெக்ஸ்ட், முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார்? 88வது க்வெஸ்சன். சோ நம்ம புக்ல பாத்தீங்கன்னா பார்ட் ஏல இருந்து வந்திருக்கு. பார்ட் ஏல 45வது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும், 17வது பாயிண்டா நம்ம கொடுத்திருப்போம். முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு திருவிக்கா சொல்லியிருப்பாரு, சுத்த தியாகின்னு சொல்லி பெரியார் சொல்லியிருப்பாரு. ஓகேவா? சோ இதுல இருந்துதான் கேட்டிருக்காங்க. சோ திருவிக்கா இது வந்து நம்ம முத்துராமலிங்க தேவர் அந்த டாபிக்லயும் இந்த பாயிண்ட் வந்துட்டு கொடுத்திருக்கோம். ஓகேவா? சோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா திருவிக்கா. அடுத்ததா 89, மனக்குரங்கு என்னும் சொல்லியிருக்கு இலக்கண குறிப்பு தருக. இது எனக்கு எங்க இருக்குன்னு தெரியல, நான் ஸ்கூல் புக்ல பார்த்த வரைக்கும் எனக்கு தெரியல. பட் இதுக்கான ஆன்சர் வந்துட்டு நெட்ல உருவகம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு உருவகம். நீங்க ஏதாவது ஸ்கூல் புக்ல வந்துட்டு எங்க இருக்கு நீங்க பாத்தீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா சொல்லுங்க. பட் ஸ்கூல் புக்ல நான் தேடின வரைக்கும் எனக்கு கிடைக்கல. அடுத்ததா பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. க்வெஸ்சன் நம்பர் 90, இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பார்ட் ஏல இருந்து தான், பார்ட் ஏல பேஜ் நம்பர் 1. ஓகேவா? சோ பேஜ் நம்பர் 1 பாத்தீங்கன்னா ஆலி அப்படின்னா கடல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்போம். ஆலி அப்படின்னா கடல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்போம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு பேஜ் நம்பர் 76 அந்த வித்தியாசம் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு நமக்கு சிலபஸ்ல ஒன்னு கொடுத்துருப்பாங்க, ஒளி வேறுபாடு இருந்துன்னு சொல்லி. சோ அதுல பாத்தீங்கன்னா பறவை அப்படின்னா இந்த பறவை அப்படிங்கிறது கடல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். சோ கடல் வந்துருச்சு, பறவை வந்துருச்சு, ஆலினாலும் நம்மளுக்கு கடல் தான். அப்ப ஒன்னே ஒன்னு வித்தியாசமா இருக்கதா 6. சோ இதுதான் என்னன்னா கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்ததா பிழை திருத்தம் செய்க, இது வந்துட்டு மரபு திருத்தம் வந்துட்டு நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும். 91, இது நம்ம பாத்தீங்கன்னா பார்ட் ஏல தான் கேட்டிருக்காங்க, 61வது பக்கத்துல இருந்துட்டு நம்ம கொடுத்துருப்போம். இதை வந்து பேஜ் நம்பர் 61 கேட்டிருப்பாங்க. இந்த இருக்கா இந்த மூணு தான் லைனா கேட்டிருக்காங்க, ஆந்தை அலரும் குயில் கூவும் மயில் அகவும் அப்படிங்கிறது தான் சரியான விலை. ஓகேவா? அடுத்ததா 92, பிழை திருத்தம் செய்க, இது நம்ம வந்துட்டு சந்தி பிழை நீக்குதல்ல வந்துட்டு கொடுத்திருப்போம். வல்லினம் எங்கெல்லாம் மிகும், வல்லினம் எங்கெல்லாம் மிகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியா நம்ம வந்துட்டு இதை போட்டுடலாம். இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா வாழைப்பழ தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் நினைக்கிறேன். சோ ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அடுத்ததா 93, ஐ எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள்.
இது வந்து பாத்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி, நமக்கு பார்ட் ஏல வந்துட்டு இருக்கு. பார்ட் ஏல 93வது க்வெஸ்சன், பார்ட் ஏல 77வது பக்கத்துல நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஐ அப்படிங்கறது வந்துட்டு நமக்கு தலைவன் அல்லது வியப்பு அப்படிங்கறதுல வரும். சோ தலைவன் அப்படிங்கறது தான் இங்க வந்துட்டு நமக்கு ஆன்சர். ஓகேவா? அடுத்து 94, ஃபிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ் சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த 94 பார்ட் ஏல தான் இருக்கு. பார்ட் ஏல பாத்தீங்கன்னா 70வது க்வெஸ்சன். ஓகேவா? சோ பார்ட் ஏல 70வது பேஜ்ல நமக்கு வந்துட்டு இருக்கு ஃபிக்ஷன். ஃபிக்ஷன் அப்படின்னா புனைவு அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்ததா 95, கத்துங்குயிலோசை சற்றே வந்து காதில் பாட வேணும் அப்படிங்கிறது பாரதியார் வந்துட்டு சொல்லியிருக்காரு. இதுல இடம்பெற்றுள்ள வலுவமைதி என்ன? வலுவமைதி அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு சிலபஸ்ல கிடையாது, பாட்சி இலக்கண சிலபஸ்ல கிடையாது. இது வந்துட்டு நமக்கு ஆன்சர் வந்து மரபு வலுவமைதி. ஓகேவா? ஆனா நம்ம மரபு பிழை கொடுத்துருக்கோம்ல, அதுல நம்ம வந்துட்டு என்னன்னா குயிலோசை, குயில் வந்து என்ன பண்ணாது, கத்தாது, குயில் என்ன பண்ணும், கூவும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்போம். இது வந்துட்டு கத்தும் குயிலோசை அப்படிங்கிற வந்திருக்கனால இது மரபு வலுவமைதி. ஓகேவா? சோ இது ஈஸியா நம்ம பார்த்தோன்னே பாத்துடலாம். கூவும் குயிலோசைன்னு போட்டா கரெக்ட், ஆனா கத்தும் குயிலோசையும் கொடுத்துருக்கனால இது ஒரு மரபு பிழை, அதனால மரபு வலுவமைதின்னு சொல்றோம். இந்த பாடல் அப்படியே நமக்கு ஸ்கூல் புக்ல இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 91 இருந்து இருக்கு. ஓகேவா? அந்த இலக்கணம் வந்துட்டு அங்க இருந்துதான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 96, மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ 96 நமக்கு பாத்தீங்கன்னா பார்ட் ஏல பேஜ் நம்பர் 47 வந்துட்டு இருக்கும். 47 நம்ம கொடுத்திருப்போம். மணிமொழி கோவை அப்படிங்கிறது நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை, இந்த மூணை சேர்ந்ததுதான் மணிமொழி கோவைன்னு சொல்றாங்க. சோ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர். அடுத்ததா 97வது பாயிண்ட், திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படிங்கிறது தான். 97 பாத்தீங்கன்னா சேம் பார்ட் ஏல 25வது பக்கத்துல வந்துட்டு நம்ம கொடுத்துருப்போம் திருவிருத்தம். சோ இங்க லாஸ்டா வரும் திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி, இது எல்லாமே நம்மாழ்வார் அவர்களுடைய நூல். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு நம்மாழ்வார். அடுத்ததா 98, திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 98 பாத்தீங்கன்னா நம்மள பார்ட் பி. ஓகேவா? பார்ட் பில பேஜ் நம்பர் 79வது பக்கத்துல வந்துட்டு நம்ம அதை கொடுத்துருப்போம். திருக்கேதாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பாடமே கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்ல. அந்த இதுல இருந்துதான் நம்மளுக்கு இந்த பாடல்ல இருந்து நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா? திருக்கேதாரம் நீங்க அந்த லெசன் பேரு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க வந்து போட்டுடலாம். இப்படி இல்ல அப்படின்னா திருக்கேதாரம் என்னீரே அப்படின்னு சொல்லிட்டு இவர்களோட பாடல்ல இருந்துட்டு வந்திருக்கு. சோ சுந்தரர் எழுதினதுதான் என்னன்னா திருக்கேதாரம் அப்படிங்கிற நூல். ஓகேவா? அடுத்ததா பாத்தீங்கன்னா மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 99 பார்ட் பில பேஜ் நம்பர் 81 பாத்தீங்க அப்படின்னா தெரியும், ஆண்டாளுக்கு கீழே நம்ம கொடுத்திருப்போம். திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எய்திய ஆழ்வார்கள் பன்னிருவர். ஓகேவா? சோ அப்ப திருமாலை வழிபட்டு. ஓகேவா? அப்போ இதுக்கு கீழே தான் நம்மளுக்கு என்னன்னா திருப்பாவை, திருப்பாவை அப்படிங்கறது வருது. சோ திருப்பாவை அப்படிங்கிறது திருமாலை வழிபடுபவர்களுக்குரியதுதான் திருப்பாவை. ஓகேவா? அப்ப இதுக்கான ஆன்சர் வந்துட்டு திருப்பாவை அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்து 100, தமிழ் பெருங்காவலர் என சிறப்பு பெயருக்குரியவர் யார் அப்படிங்கிறது தான். இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா தேவநேய பாவாணர் அவர்கள் தான் 100வது க்வெஸ்சனுக்கான ஆன்சர். இது எங்க இருக்கு அப்படின்னா பார்ட் சி. ஓகேவா? பார்ட் சி ல பேஜ் நம்பர் 72 வந்துட்டு இருக்கு. பேஜ் நம்பர் 72 பாத்தீங்கன்னா 16வது கேள்வி, சிறப்பு பெயர் தேவநேய பாவாணர் அவர்களுடைய சிறப்பு பெயர் செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஏன்னா 174 சிறப்பு பெயர்கள் உடையவர். ஓகேவா? அப்ப தமிழ் பெருங்காவலர் அப்படிங்கிறது தேவநேய பாவாணர் அவர்களுடையதான். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அவ்வளவுதான். சோ 100 க்வெஸ்டின்ஸையும் நம்ம வந்துட்டு கவர் பண்ணிட்டோம், எது எது எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறது. ஆனா நடுல நல்ல ஒரு 2-3 க்வெஸ்டின் தெரியலன்னு சொல்லிருப்பேன். சோ அது இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அது நம்ம புக்ல எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதை வந்துட்டு மறக்காம வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸ்கூல் புக்ல எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வேற எதுவும் நான் பை மிஸ்டேக்கா எதுவும் மிஸ்டேக் பண்ணிருக்கேன் அப்படின்னாலும் நீங்க அதை வந்துட்டு கமெண்ட்ல அந்த க்வெஸ்டின் நம்பரோட மென்ஷன் பண்ணிருங்க. ஓகேவா? அண்ட் தென் அடுத்த வீடியோல பாக்கலாம். தேங்க்யூ.